ஆ பாத்தோம் ப்ரோ, செம்மையா இருக்கு. சூர்யா வேற லெவல் பண்ணிருக்காரு. அவர் ரியலா ஒரு ஜல்லிக்கட்டில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ரியலா பண்ணிருக்காரு. செம்ம ப்ரோ, வேற வேற பண்ணிருக்காரு. இல்லை ட்ரெயில் நல்லா இருக்கு பார்த்தேன். அதாவது வந்து மாடுபிடி வீரரை பற்றி என கதை. உண்மையிலேயே படம் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். சூர்யாவை நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. இன்னுமே படம் வந்தால் தான் தெரியும். ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சாதாரணமாக எல்லாம் நம்ம போய் ரியலாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நடிப்பாக நடிக்கிற மாதிரி இல்லை. ரியலாக மாடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறது நீ படத்துக்கு? ரொம்ப வெயிட் பண்ணுறோண்ணே. நம்ம எல்லாமே ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தான், எல்லாம் மாடு பிடிக்கிற ஆள் தான். அதனால அதை ரொம்ப இது பண்ணுறோம், எப்போ வரும் அப்படின்னு. ஒரு வேடிக்கைங்கும் போது அந்த வேடிக்கை வந்து நேரில் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படத்தை பார்த்தோன்னா அப்படியே நம்மளே அங்கே இருக்குன்னு பார்க்குற மாதிரி நேராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? ஆ, நல்லா இருந்துச்சுண்ணே. மாடு பிடி வீரர் வெற்றிமாறனோட டைரக்ஷன் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. அது சூர்யா வேற நல்லா எதிர்பார்த்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப வெயிட் பண்ணிருக்கோம் ப்ரோ. நம்ம விக்ரமில் ப்ரோ அந்த 5 மினிட்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுலேருந்தே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டோம். வேற லெவலில் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கோம் அதுக்கு. ஆனால் டேட் தான் எப்போன்னு தெரில. சூர்யா வெற்றிமாறன் இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ? நல்லாயிருக்கும் ப்ரோ. இது வரைக்கும் பண்ண படம்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போவும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.